எல்லோருக்கும் வணக்கம். நம்ம வந்து தியானமுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்க போறோம். ஆன்மீகத்துல நிறைய படிகள் இருக்கும். நம்ம இப்போ எங்க இருக்கிறோம் அப்படின்றது தெரிந்து கொள்வோம். சில பேரு இந்த கான்செப்ட் கேட்டிருக்காங்களா எப்படின்றது எனக்கு தெரியாது. பட் நியூ பீப்புள் நிறைய பேர் வர்றதுனால நம்ம இந்த ஸ்லோகங்கள் பற்றியும் கிருஷ்ணர் தியானம் எந்த நிலையில இருக்குது அப்படின்றது பற்றியும் தெரிஞ்சுக்க போறோம். உத்தரகீதையில கிருஷ்ணர் வந்து ஒரு ஸ்லோகத்தம் கூறியுள்ளார். அத வந்து மிக முக்கியமான ஸ்லோகம். பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டில கோட்டி பூஜா சமம் ஸ்தோத்திரம், கோட்டி ஸ்தோத்திர சமம் ஜபம், ஜபகோட்டி சமம் தியானம். அதாவது கோடி மணி நேரம் பூஜை பண்ணா ஒரு மணி நேரம் ஸ்தோத்திரத்துக்கு சமம், கோடி மணி நேரம் ஸ்தோத்திரம் படிச்சா ஒரு மணி நேரம் மந்திர ஜபத்துக்கு சமம், கோடி மணி நேரம் மந்திர ஜபம் படிச்சா ஒரு மணி நேரம் தியானத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. எல்லோருக்கும் பகவத்கீதை தெரியும். ஆனா உத்தரகீதா அப்படின்றது சில பேருக்கு மட்டுமே தெரியும். யாரும் பெருசா கேள்விப்படாத புக் அது. அது எப்போ சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குருக்ஷேத்திர மகாபாரத யுத்தம் நடந்த பிறகு, ரொம்ப நாள பிறகு மறுபடியும் அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் கேக்குறாரு, நான் அந்த டென்ஷன்ல கலாட்டால கேட்டிருக்கேன் பகவத்கீதா, இப்பொழுது பொறுமையா அமைதியா நான் உங்களிலிருந்து ஞான போத எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கிருஷ்ணர் உத்தரகீதை சொல்றாரு. உத்தரா அப்படின்னா அடுத்த சொன்ன கீதா, பிறகு சொன்ன கீதா அப்படின்றது அர்த்தம். அதனாலதான் அதனுடைய பேரே உத்தரகீதா. பகவத்கீதையில் ஆன்மாவு பற்றி சொல்லியிருக்கிறாரு, கர்மயோகம் பற்றி சொல்லியிருக்கிறாரு, மனிதன் எப்படி கர்ம செய்யணும், எப்படி கர்ம தக்தம் ஆகும் அப்படின்றது சொல்லியிருக்கிறாரு. ஆனா உத்தரகீதையில பாத்தீங்கன்னா ஆன்ம தத்துவம் பரமான்ம தத்துவம் அதிகமா இருக்கும், ஞானம் யோகம் அதிகமா இருக்கும், கர்மயோகம் இருக்காது. அதுல இன்னும் கிளியரா என்ன சொல்றாருன்னா, அவரு உலகத்துல நிறைய ஞானங்கள் இருக்குது, ஆனா நீங்க வந்து உஷாரா ஒரு அன்னப்பறவை போல, அன்னப்பறவை என்ன பண்ணிடும்னா பால் தண்ணியை பிரிச்சுட்டு பால் மட்டுமே பிரிச்சிடும், அது போல சரியான ஞானத்தை கடைபிடிச்சிட்டு முன்னேறி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க உத்தரகீதையில. என்ன மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிற ஆயுள் கம்மி, அதுலவே நிறைய வேலைகள் பிரச்சனைகள் தடங்கள் எத்தனையோ டைவர்ஷன்ஸ் இருக்கும் மனிதனுக்கு, அதுல இருக்கிற கிடைக்கிற டைமே கம்மி, அதுல கூட சரியில்லாத ஆன்மீகத்தை கடைபிடிக்க கூடாது என்றதுக்கு சரியான ஞானத்தை பிடிச்சுக்கோங்க அப்படின்னு உத்தரகீதையில சொல்றாரு. இந்த ஸ்லோகம் வாயிலாக கிருஷ்ணர் என்ன சொல்ல வந்தாரு அப்படின்றது இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம். கோடி பூஜா சமம் ஸ்தோத்திரம் அப்படின்னா கோடி மணி நேரம் பூஜை பண்றது ஒரு மணி நேரம் ஸ்தோத்திரத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பூஜை என்பது எதோட பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கர்மேந்திரியங்களோட பண்றோம், இந்த உடல்ல இருக்கிற கையோட பூஜை செய்யறோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், விக்கிரஹாராதனை செய்யறோம். அடுத்தது வந்து கோட்டி ஸ்தோத்திர சமம் ஜபம். ஸ்தோத்திரம் என்பது பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்தோத்திரம் என்பது கர்மேந்திரியமோட செய்ய மாட்டோம், ஜானேந்திரியமோட செய்வோம். ஜானேந்திரியம்னா உறுப்புகள், சென்ஸ் ஆர்கானோட செய்வோம். அதாவது வாயோட ஸ்தோத்திரத்தை படிக்கிறோம். ஸ்தோத்திரம் அப்படின்னா என்னன்னா ஸ்துதி. ஸ்துதி என்ன, கடவுள் குணங்களை பாராட்டுறது. ஃபர்ஸ்ட் வந்து கடவுளுக்கு பூஜை செய்யறோம், ரெண்டாவது ஸ்தோத்திரத்துல கடவுள் குணங்களை
பாராட்டுறோம். அடுத்து வந்து ஜபங்கள். ஜபம் என்ன, மூணு விதமான ஜபம் இருக்குது. ரூப ஜபம், நாம ஜபம், உபாம்சு ஜபம். ரூப ஜபம் அப்படின்னாக்கா ஒரு குருவையோ இல்ல ஒரு ஒளியோ இல்ல ஒரு கடவுள் ரூபத்தையோ நம்ம கற்பனை பண்ணிட்டு அதன் மேலேயே நம்மளுடைய திருஷ்டி வைத்து நம் அதுவே பார்த்துக்கிட்டே இருந்தது இருக்கிறது தான் ரூப ஜபம் அப்படின்னு சொல்றோம். ரெண்டாவது வந்து நாம ஜபம். நாம ஜபம்னா நம்மளுக்கு தெரியும், ஏதோ ஒரு நாமத்தை எடுத்துக்கினி திருப்பி திருப்பி ஜபம் செய்யறோம், இது வந்து நாம ஜபம். ஓம் ஸ்ரீம், ஓம் நமோ நம சிவாய, நாராயணா இல்ல சாய்ராம், ஏதோ ஒண்ணு நம்மளுக்கு விருப்பப்பட்டதோ இல்ல குருமார்கள் கொடுத்ததோ அதை வச்சு திருப்பி திருப்பி அதனையே ஜபம் செய்யறது நாம ஜபம். இது மனதோட செய்யறோம். பூஜை வந்து கர்மேந்திரியங்களோட, ஸ்தோத்திரம் வந்து ஞானேந்திரியங்களோட அதாவது வாயோட, மந்திர ஜபம் என்பது மனதோட. மனம் வேலை செய்யலன்னா மந்திர ஜபம் செய்ய முடியாது. மூணாவது வந்து உபாம்சு ஜபம், அதாவது ஜபமால எடுத்துக்கினி கவுண்ட் பண்ணிட்டே வாய்க்குள்ளே நம்ம சொல்லிக்கிறது, அதாவது நினைக்கிறது. பூஜை என்பது கடவுளை கும்பிடுறது, ஸ்தோத்திரம் என்பது பாராட்டுறது, ஜபம் என்பது நினைக்கிறது. நாலாவது ஸ்டேஜ் கோடி ஜப சமோ தியானம், அதாவது ஒரு மணி நேரம் தியானம் செய்தால் கோடி மணி நேரம் மந்திர ஜபத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு. தியானத்துல என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்மேந்திரியங்களுக்கு வேலை இல்ல, ஞானேந்திரியங்களுக்கு வேலை இல்ல, மனதுக்கு வேலை இல்ல, எதுவும் செய்யாம இருக்கிறது தான் தியானம். அதாவது அனைத்தும் தாண்டி போய் இருக்கிற நிலைதான் தியானம். மனம் கூட வேலை செய்யறதில்ல. தியானத்துல சுவாசத்தை கவனிக்கிறதுனால மட்டுமே நமக்குள்ள இருக்கிற ஆன்மஸ்வரூபத்துடன் இணைந்து இருக்கிறோம். தியானம் அண்ணா என்ன அப்படின்னா எதுவும் செய்யாம இருக்கிறது தான் தியானம். எதுவும் வேலை செய்யக்கூடாது நமக்குள்ள, எல்லாமே ஸ்டாப் ஆகும். உடல் ஸ்டாப் ஆகும், உறுப்புகள் ஸ்டாப் ஆகும், மனம் கூட ஸ்டாப் ஆகும். அனைத்தும் நிறுத்திடுச்சுன்னா அங்க என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்மா இருக்கும், அவர்தான் கடவுள். நம் தியானம் செய்யறோம் அப்படின்னா அர்த்தம் என்னன்னா ஆன்ம நிலையில இருக்கின்றோம், கடவுள் நிலையில இருக்கின்றோம்ன்றது அர்த்தம். இங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துல நம்மளுக்கு வந்து பொருள் தெரியும், ஒரு பூ தெரியும், இல்ல ஒரு சவுண்டு தெரியும், ஏதோ ஒண்ணு தெரியும் நம்மளுக்கு. ஆனா தியானத்துல எதுவுமே தெரியாது, சூக்ஷ்மமா இருக்கும் சக்தி. இது மூன்று ஸ்டேஜஸ்ல வந்து ஸ்தூலமா இருக்கும். ஸ்தூலம்னா கண்ணுக்கு தெரியறதோ இல்ல பேசறதோ ஏதோ ஒண்ணு இருப்போம், ஆனா தியானத்துல எதுவுமே இருக்காது, சூக்ஷ்மமா இருக்கும் சக்தி. அந்த சூக்ஷ்மமா இருக்கிறது புடிக்கிறது தான் தியானம். அதுக்காக தான் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சூக்ஷ்மத்தில் மோக்ஷம் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பொழுதுமே நம்மளுக்கு தெரியற பொருளோ மோக்ஷம் கிடையாது, தெரியாத பொருளோ தான் நம்மளுக்கு மோக்ஷம் இருக்குது, அதுதான் சூக்ஷ்மத்தில் மோக்ஷம். அந்த சூக்ஷ்மமா இருக்கிற கடவுள் ரூபத்துடன் ஆன்ம ஸ்வரூபத்துடன் நம் இணைந்து இருப்போம். இதுக்கு ஆதிசங்கராச்சாரியா அவர்கள் கூட என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரீத்திய பிதீயத்தை அப்படின்னு சொன்னாரு.
அதாவது சுயஸ்வரூபத்துடன் இணைந்து இருப்பதுதான் பக்தி அப்படின்னு சொன்னாரு. பக்தி என்ன, ஜென்ரலா நம்ம நினைக்கிறது தான் பக்தி. நமக்கு பெற்றோர்கள் என்ன கத்து கொடுத்தாங்களோ அதுதான் பக்தி அப்படின்னு நினைச்சிட்டே இருப்போம். ஆனா உண்மையான பக்தி என்ன அப்படின்றது மகான்கள் மட்டுமே சரியாக சொல்லுவாங்க. அப்படிதான் அவர் சொன்னது, ஸ்வஸ்வரூபானுசந்தானம் பக்தி ரீத்திய விதீயத்தே, அதுதான் உண்மையான பக்தி. நம்மளுடைய ஆன்மஸ்வரூபத்துடன் இணைந்து இருக்கிறது தான் பக்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது வரைக்கும் நம்ம வந்து வெளியே தேடுவோம், கடவுள்காக வெளியே பாராட்டுவோம், மைண்ட் லெவல்ல நினைப்போம். ஆனா அந்த மூடு இடங்கள்ல கடவுள் கிடைக்க மாட்டாரு, வெறும் தியானத்தில் மட்டுமே கடவுள் கிடைக்கும். அவருடன் இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு ஆரோக்கியம் வருது, ஆனந்தம் வருது, அமைதி வருது. இந்த உலக பொருட்களோட இருக்கும் பொழுது சந்தோஷம் வருது, அதுக்கு பின்னாடியே துக்கமும் வருது. ஆனா தியானத்தினால நம்மளுக்கு ஆனந்தம் வரும். எது கிடைச்சாலும் கிடைக்கலனாலும், எது இருந்தாலும் இல்லைன்னாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் நம்மளுக்கு ஆனந்தமா இருக்கும். எதுக்குன்னா, நம் கடவுள் நிலையில் இருப்பதால. எது எதனையும் இந்த உலகத்துக்கு சம்பந்தப்பட்டது எதையும் நம்மளை தொடாது. தியானத்தால மட்டுமே, தியானம் வாயிலாக மட்டுமே நம்மளுக்கு இது கிடைக்கும். அடுத்தது வந்து கோடி தியான சமோலயா அப்படின்னா, கோடி மணி நேரம் தியானம் செய்தால் மனம் என்பது முழுசா லயமாகும். எதுல லயமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ரமண மகர்ஷி என்ன சொல்றாருன்னா, மனோநாசனம் மனோலயம் அப்படின்னு சொல்றாரு. தியானம் செய்ய செய்ய மனம் என்பது நாசனம் ஆயிட்டே வரும். அதனாலதான் நம்ம வந்து தியானத்துக்குட்டா டைம் இல்ல, முடியல, அப்புறம் வரேன் அப்படின்னா அவங்க சொல்றாங்களா, இல்ல அவங்களுடைய மனம் சொல்லுது. எதுக்குன்னா, தியானம் என்றாலே தான் நாசனம் ஆகணும் அப்படின்றது தெரியறதுனால தியானத்துக்கு வர்றதுக்கே தயங்கிடும் மனம் என்பது. எல்லோரும் இங்க இருக்கிற எல்லோரும் எப்படி நம்மனால வர முடியுது அப்படின்னா, எத்தனையோ நல்ல கர்மங்கள் செய்வதால, எத்தனை பிரிவுகளாகவோ நம் வந்ததுனால, இந்த ஆன்மா பக்குவம் அடையிறதுனால தியானத்துக்கே நம்மனால வர முடியுது. மனோநாசனம் மனோலயம், தியானம் செய்ய செய்ய மனம் என்பதும் நாசனமாயிட்டே வரும். நாசனமாயிட்டி எதுலோ லயமாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்மாவில் லயமாகும். ஆன்மாவில் லயமாயிட்டி ஆன்ம நிலையிலிருந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னாக்கா, தியானத்துக்கு முன்னாடி மைண்ட் கண்ட்ரோல்ல நம்ம இருக்கும், தியானம் பிறகு நம்மளுடைய கண்ட்ரோல்ல நம்மளுடைய மைண்ட் இருக்கும். அதாவது மைண்ட் என்பது தியானத்துக்கு முன்பு தான் ராஜாவா நினைக்கும், ஆனா தியானத்தை பிறகு தானு எஜமானி கிட்ட இருக்கிற ஒரு சேவகன் அப்படின்றது புரிந்து கொண்டு ஆன்ம சொல்லும்படி இத வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது ஆன்மாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும், ஆன்மாவுடைய சேவகனா இருக்கும். இதுதான் அந்த வித்தியாசம். இது இன்னும் நம்ம புரிஞ்சுக்கணும்னா உதாரணங்களோட புரிஞ்சுக்கலாம். பூஜை என்பது பால் அப்படின்னு நினைக்கலாம். பால் வந்து அரைநாள் இருக்கும், சீக்கிரமா கெட்டு போகும். ரெண்டாவது வந்து ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரங்கள் என்பது தயிர் அப்படின்னு நினைக்கலாம். பால்ல கொஞ்சம் தயிர் ஊத்துனா அந்த பால் வந்து தயிராகும். தயிர் ரெண்டு நாள் கூட இருக்கும். அடுத்தது வந்து ஜபங்கள். ஜபங்கள் அப்படின்னாக்கா, இந்த தயிர்ல இருந்து வெண்ணெய் எடுத்திருக்கிறோம், இன்னும் லாங் டர்ம் இருக்கும். பாலை விட தயிர், தயிர் விட வெண்ணெய்.
ரொம்ப நாளுக்கு இருக்கு. இப்போ இருக்கிற பால் பத்தி எனக்கு அவ்வளவு தெரியாது. பழைய காலத்துல பாத்தீங்கன்னா 6 மாசம் கூட வெண்ண பால் ஆகாமே இருக்கும். உண்மையான ஒரிஜினல் பாலோட எடுத்தா ஹெல்த்தி பால், அதாவது லாங் டர்ம் ஜாஸ்தி ஆயிடுது, ரொம்ப நாள் பாலாகாமே இருக்கும். அடுத்தது வந்து தியானம். தியானம் பண்ணா அந்த வெண்ணையை கரைய வச்சா நெய் வரும். நெய் வந்து 2 வருஷத்துக்கு கூட பாலாகாது. அதை வச்சுட்டு விளக்கேத்தலாம். ஆனா மற்றது எதை வச்சு நம்ம விளக்கேத்த முடியாது. அதே மாதிரி தியானத்தால மட்டுமே நம்மளுடைய ஆன்ம ஒளியை விளக்கேத்த முடியும். இதுதான் மகாங்கள் என்ன சொன்னாங்கன்னா, புத்தர் வந்து அப்போது இப்போ பவா, உன்னுடைய விளக்கு நீயே ஏற்றுக்கொள், பி எ லைட் அன் டு யுவர் செல்ஃப். எப்போ முடியும் அப்படின்னா, நம் நெய்யானா மட்டுமே நம்மளுடைய விளக்கு ஏத்துக்க முடியும். பாலுக்கு ஏத்துக்க முடியாது, தயிர் வச்சு ஏத்துக்க முடியாது, வெண்ணெய் வச்சுட்டு ஏத்துக்க முடியாது, நெய்னால மட்டுமே ஏத்துக்க முடியும். அசத்தோமா சத்கமயா, தமசோமா ஜோதிர்கமயா, ருச்சோர்மா அமிர்தங்கமயா. ஓம் சாந்தி சாந்தி சாந்தின்னு சொல்றாங்க. அதாவது அசத்தியத்திலிருந்து சத்தியத்துக்கு, தமசோமா ஜோதிர்கமயா, இருட்டிலிருந்து ஜோதி, ஜோதி அடையிறதுக்கு, ஜோதி ஸ்வரூபமா இருக்கிறதுக்கு. மிருச்சோர்மா அமிர்தங்கமயா, மரணத்தில் இருந்து அமிர்தத்வம் அந்த சைடுக்கு போறது, அமிர்தத்வத்தை அடையிறது. அதனால நம்ம வந்து இருட்டில் இருந்து வெளிச்சத்துக்கு வரணும். மரணம் என்பதை அந்த பயத்திலிருந்து நம் எல்லையற்றவன், அமரத்வம், நம்மளுடைய ஆன்மா என்பது அமரத்வம் பெற்றது அப்படின்ற ஞானத்துக்கு வருது. அது வர வரைக்கும் நம்மளுக்கு 3 நிலைகள்ல சாந்தி இருக்காது. 3 சக்கர நிலையில், அதாவது மூலாதார சுவாதிஷ்டான மணிபூரக்கா, இந்த 3 வந்து பௌதீக சக்கரங்கள். அந்த 3 சக்கரங்களுக்கு அமைதி இருக்காது. அதனாலதான் ஓம் சாந்தி 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 அந்த 3 உலகங்களுக்கு சொல்ற மந்திரம்தான் அந்த ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதாவது மனிதன் வந்து ஆன்ம தத்துவத்துக்கு வந்தா மட்டுமே சாந்தி அடைய முடியும். தன்னுடைய ஒளியோட அந்த ஞானத்தோட சரியான வாழ்க்கை வாழ முடியும். இதுக்கு இன்னும் அன்னமாச்சாரி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, காயப்பட்டு உப்பிரிலோ கனி உன்னதி அப்படின்னு சொல்றாரு. காயம் என்ன, இந்த உடல்ல இருக்கிற சுவாசத்திலேயே புதையல் உள்ளது அப்படின்னு சொல்றாரு. காயம் உடல், ஊப்பிரி சுவாசம், கனி அப்படின்னா புதையல். இன்னும் என்ன சொல்றாருன்னா, சுவாசத்திலேயே கடவுள் இருக்கிறார்கள் யோகிகளுக்கு அப்படின்னா, இந்த சுவாசத்தை பிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சுவாசத்திலேயே கடவுள் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இப்படி மகாங்கள் எல்லாருமே சுவாசத்தை பற்றி, அது பின்பற்றி போனா நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வ தத்துவத்தை நம்மனால அடைய முடியும் என்றதை பற்றி சொல்லி இருக்கிறாங்க. தியாகராய சுவாமி அவர்கள் கூட என்ன சொல்றாருன்னா, உச்சுவாச நிச்சுவாசம்லு வாயுலினாலு ஸ்பந்தின்சு நவநாடுலே வீணா கானாலு அப்படின்னா, உச்சுவாசா நிச்சுவாசா அப்படின்னா வரப்போற சுவாசத்தை பற்றி சொல்றாரு. வாயு லீனாலு அப்படின்னா அந்த 2 சுவாசத்தை வந்து கவனிக்க கவனிக்க நம்மளுடைய புரு நடுவில் அந்த 2 சுவாசங்கள் கலந்து போய் நம்
எண்ணமற்ற நிலையில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு உச்சி மூலமாக விஸ்வத்தில் இருந்து உயிரி சக்தி வந்து நம்மளுடைய நாடிகள் வந்து சுத்தி செய்யும் அப்படின்னு ஒரே ஒரு கருத்துல சொல்லியிருக்கிறாரு. உச்சுவாச நிச்சுவாசமுழு வாயு லீனாலு ஸ்பந்தின்ச்சு நவநாடுலே வீணா காணாலு அப்படின்னு அந்த ஹீலிங் பற்றி நாடிகள்ல இருக்கிற ஹீலிங் பற்றி சொல்லியிருக்கிறாரு. காயானுபசனா அப்படின்னு புத்தர் சொன்னாரு. காயானுபசனா இந்த உடல்ல இருக்கிற நாடிகள் சுத்தி ஆகிறது. இதனையே ஆதிசங்கராச்சாரியா அவர்கள் தித்தி இக்ஷா அப்படின்னு சொன்னாரு. அதாவது பீடையை தாங்குற சக்தி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த நாடி மண்டல சுத்தி நடந்து சித்த விருத்தி நிரோதம் நடந்து நான் ஆன்மா அப்படி என்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். இங்கு இன்னும் ஒரு உதாரணம் மூலமாக கூட இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வோம். பூஜை என்பது ஒரு பனி மலை அப்படின்னு நினைக்கலாம். அந்த பனி மலை என்பது அசையாது, ஸ்தூலமா இருக்கும், பார்க்கறதுக்கு ஸ்தூலமா இருக்கும். அதுலேருந்து தண்ணி கரைஞ்சி வந்தா அதனை ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த தண்ணியை ஒரு யானத்துல பிடிச்சிட்டு அடுப்பு மேல வச்சா ஜபங்கள் அப்படின்னு சொல்லலாம். தியானம்னா அந்த அடுப்பை பத்த வச்சிருது. பத்த வச்சுட்டோம்னா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த தண்ணி கொதிச்சு ஆவியா மாறிடும். அதுக்கு மேல ஒரு பிளேட் வச்சா கூட அந்த பிளேட் கூட தள்ளிடும். அதாவது சக்தி என்பது சூக்ஷ்மமா மாறிடுது. சூக்ஷ்மமா மாறிய சக்தியை வந்து எவ்வளவோ சக்திவான், சக்திவந்தமானது, சக்தி வாய்ந்தது. நமக்கு பழைய காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெயின் மூவ் ஆகணும் அப்படின்னா கூட அந்த ஆவி மூலமா தான் போயிட்டு இருக்குது. இப்போதான் எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸ். பழைய காலத்துல பாத்தீங்கன்னா அந்த ஆவியோட போற ட்ரெயின்ஸ் தான் இருந்தது. ஏன்னா அதுக்கு அவ்வளோ சக்தி இருக்கும், சூக்ஷ்மமா இருக்கும், கண்ணுக்கே தெரியாதது, ஆனா அவ்வளோ சக்தி வாய்ந்தது. அதே மாதிரி இந்த பூஜைகள்ல இருக்கிறது கொஞ்சம் தான், ரொம்ப ரொம்ப கொஞ்சம் தான். ஸ்தோத்திரத்துல இன்னும் கொஞ்சம் இருக்குது பலன், ஜபத்திலும் இன்னும் கொஞ்சம் இருக்குது ஜாஸ்தி. ஆனா உண்மையானது என்னன்னா தியானத்திலோ மட்டுமே சரியான சக்தியோட, சூக்ஷ்மமான சக்தியோட, அந்த கடவுள் சக்தியோட நம்மனால இருக்க முடியும். நாமளே அந்த சக்தி என்பதை தெரிந்து கொண்டு இருக்க முடியும். நம்மளுடைய சக்தியை நாமளே பத்த வச்சுட்டு வெளியே கொண்டு வரோம். அதுதான் தியானம். மகாங்கள் எல்லாமே சொன்னது இதுதான். வெளியே விளக்கேத்துறோம். எதுக்கு வெளியே விளக்கேத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஞாபகம் பண்றாங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆன்மாவை விளக்கேத்துக்கோ அப்படின்னு சொல்றதுக்கு அவங்க விளக்கேத்துறாங்க. நம்ம என்ன செய்யறோம்னா தியானம் செய்யாததுனால வெளியே விளக்கேத்துறோம், உள்ள இருக்கிற மட்டும் ஆன்மாவை விளக்கேத்துறது இல்ல. உள்ள மட்டும் இருட்டு அப்படியே இருக்குது, ஞானம் இல்ல, சக்தி இல்ல. வெளியே மட்டும்தான் செய்யறோம் பௌதீகமா. தியானம் செஞ்சால் மட்டுமே நமக்குள்ள இருட்டு என்பது கிடையாது, ஞானம் என்பது பிறந்து வரும். அந்த ஞானத்தினால அனைத்து கர்மங்கள் தக்தமாய்விடும், அதாவது எரியப்படும். ஞானாக்னி தக்த கர்மானம். தியானம் செய்வதால ஞானத்தால நம்மளுடைய அனைத்து கர்மங்கள் எரியப்படும். இது பகவத்கீதையில வரும் நம்மளுக்கு. இப்படி மகாங்கள் எல்லாமே சொன்னது தியானம் மட்டுமே. ஆன்மீக ஞானத்தோட பௌதீக வாழ்க்கை சரியாக வாழ்வதுதான்
சரியான வாழ்க்கை முறை. இப்பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் சயின்டிபிக்கா தெரிஞ்சுக்க போறோம் தியானத்தை பத்தி. இன்னைக்கு மெடிடேஷன் இஸ் எ கேட்டலிஸ்ட் அப்படின்றது தெரிந்து கொள்வோம். கேட்டலிஸ்ட் அப்படின்னா என்னன்னா தமிழ்ல வினையூக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ரெண்டு கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணா அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறதுக்கு 3 மாசம் ஆகும் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அதுல ஒரு வினையூக்கி ஒரு சொட்டு ஊத்திட்டோம்னா அதனுடைய கெமிக்கல் ரியாக்ஷன் 3 நாள்ல முடியும். அப்போ என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடப், 3 மாசத்துல நடக்க வேண்டியது 3 நாள்ல முடிஞ்சிச்சு. மெடிடேஷன் இஸ் எ கேட்டலிஸ்ட். இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலிருந்து டெல்லி போகணும், சைக்கிள்ல போகலாம், ஸ்கூட்டர்ல போகலாம், ட்ரெயின்ல போகலாம், ஃப்ளைட்ல போகலாம், எதுல போனாலும் டெல்லிக்கு போகலாம். ஆனா ஃப்ளைட்ல போனா ஒரு 2 ஹவர்ஸ்ல நம்ம டெல்லி சேர முடியும். அப்படி ஃப்ளைட்ல போறதுதான் தியானம், மற்றது எல்லாமே இருக்குது போலாம், ஆனா ஸ்பீடப் இருக்காது, ரொம்ப நிதானமா நடக்கும் அந்த ப்ராசஸ் எல்லாமே. நம்ம வந்து 5 குணங்களோட இருப்போம். தமோகுணம், ரஜோகுணம், சாத்வீக குணம், சுத்த சாத்வீக குணம், நிர்குணம். இந்த 5 குணங்கள்ல உதாரணமா சொல்லிட்டு போறோம்னா இன்னும் சுலபமா இருக்கும் நம்மளுக்கு எப்படி போறோம்ன்றது. இதுல வந்து இது உடல் தமோகுணம், மனம் ரஜோகுணம், புத்தி சாத்வீக குணம், 4வது சுத்த சாத்வீகம், 5வது நிர்குணம். அதாவது நம்ம வந்து இந்த உடல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பகர்ணர் சொல்லலாம் தமோகுணம். இந்த விரல் ஏன் காட்டுறோம்னா நம்ம பாத்ரூம் போகணும் அப்படின்னு கூட மிஸ்க் இப்படிதான் காட்டுவோம் சின்ன வயசுல. இது உடல். தமோகுணத்தில் மனிதன் வந்து 100-150 பிரிவுகளை எடுக்க வேண்டியது இருக்கும். இது கும்பகர்ணரா சொல்லலாம். சாப்பிடுறது, தூங்கிறது, வேற எதுவுமே இருக்காது. இப்படி நம்ம வந்து நிறைய பிரிவுகள் எடுத்துட்டு நிதானமா அந்த ரஜோகுணத்துக்கு வருவோம். இத வந்து மனம், ராவணாசுர் அப்படின்னு சொல்லலாம் ரஜோகுணம். ரஜோகுணம் அப்படின்னா மனம் என்ன சொல்லுதோ அதுவே செய்வோம், அது ரைட்டா ராங்கா செய்யலாமா வேண்டாமா அப்படின்ற ஞானம் இருக்காது ரஜோகுணத்துக்கு. காமம், அதாவது கோரிக்கைகள் நிறைய இருக்கும். எப்படி இருந்தாலும் மற்றவர்களுடையது எடுத்து கூட நான் சாப்பிடணும், மற்றவங்களுடைய பொருள் கூட எனக்கு சுவாதீனம் ஆகணும், எனக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம் வந்து ரஜோகுணம். ராவணாசுர் பாத்தீங்கன்னா அவருக்கு எது வேண்டுமோ அது அனைத்தும் தங்கிட்ட இருக்கணும் அப்படின்ற கோரிக்கை. உடம்பு விட மனம் பெருசா இருக்கும், அதாவது மனம்தான் உடலை ரன் பண்ணிடும். மனநிலையில இருக்கும் பொழுது, ரஜோகுணத்தில இருக்கும் பொழுது 100-150 பிறவிகள் தேவைப்படும். அடுத்த நம்ம வந்து நிதானமா அந்த மனநிலையிலிருந்து புத்தி நிலைக்கு வருவோம். புத்தி என்பது மனது விட பெருசானது, முக்கியமானது. இந்த நிலையில நம்ம வந்து சாத்வீக குணம் புத்தி நிலையில இருப்போம். இதுக்கு உதாரணம் வந்து விபீஷணர். எது நல்லது எது கெட்டது அப்படின்ற ஒரு தெளிவோட இருப்பாரு, புத்தியோட இருப்பாரு. அதனாலதான் ராவணாசர் பக்கத்தில் இருந்து ராமர் பக்கத்துக்கு அவங்களுக்கு துணையா போயிருக்கிறாரு. என்ன, புத்தி சரியா வேலை செய்யறதுனால. இந்த 3மே தமோகுணம், ரஜோகுணம், சாத்வீக குணம்,
இந்த மூணு குணங்கள் வந்து பௌதீகத்துக்கு சம்பந்தப்பட்ட குணங்கள், இயற்கையில் இருந்து வந்த குணங்கள். இந்த மூணுமே நம்ம கிடையாது. இது ஒவ்வொரு குணத்துல கிட்டத்தட்ட 100-150 பிறவிகள் இருக்கும். எப்பொழுது தியானம் செய்யறோமோ ஆட்டோமேட்டிக்கா 100-150 பிறவிகள் எடுக்க வேண்டியது குறைஞ்சி, எதுக்கு தியானத்தினால குறையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெடிடேஷன் இஸ் எ கேட்டலிஸ்ட், ஸ்பீடப் பண்ணிடும். அந்த ரஜோகுண பிறவிகள்ல மாட்டிக்காமே, அந்த தமோகுண பிறவிகளில் மாட்டிக்காமே, அந்த சாத்வீக குண தோஷங்களில் மாட்டிக்காமே நம்மளை வந்து சீக்கிரமா கத்துக்க வேண்டிய பாடங்கள் அனைத்தும் கத்துக்கினே சுத்த சாத்வீகத்துக்கு வருவோம். இதுதான் சுத்த சாத்வீகம். இங்கே வந்ததுதான் நமக்கு வந்து தியானம் கிடைக்கும், தியானம் செய்வோம். இதுதான் ஆஞ்சநேயர் ஆன்ம நிலை அப்படின்னு சொல்றோம், சுத்த சாத்வீகம். இந்த மூணு பிறவிகளுடைய தோஷங்கள் எல்லாமே தியானத்துல கிளியர் ஆகும். அது வரைக்கும் நமக்கு இருக்கிற தோஷங்கள் கூட கிளியர் ஆகாது. ஒவ்வொரு பிறவில இருந்து இன்னொரு பிறவிக்கு நம்ம வந்து கேரி ஃபார்வர்ட் கொண்டு போயிட்டே இருப்போம். அந்த தியானத்தில் மட்டுமே நம்மளுடைய கர்மங்கள், நம்மளுடைய தோஷங்கள், நம்மளுடைய வாசனைகள் அனைத்தும் கிளியர் ஆகும், காலியாகும். எப்பொழுது அது எல்லாமே கிளியர் ஆயிடுதோ, நான் ஆன்மா அப்படின்ற விழிப்புணர்வு நமக்கு வர ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆஞ்சநேயர், வாயு புத்திரர், பவனகுமாரா. இங்கே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாகிரத அப்படின்னு சொல்லும் போது இந்த விரல் தான் காட்டுறோம். அப்போ நம்ம என்ன காட்டுறோம், ஆன்மா ஜாகிரத அப்படின்னு சொல்றோம். வேற எந்த விரலும் காட்ட மாட்டோம், ஜாகிரத்தன்னா இந்த விரல் தான் காட்டுறோம். இது ஆன்ம நிலை, ஊ ஆன்மா ஜாகிரத அப்படின்னு சொல்றோம். அடுத்தது வந்து நிர்குண நிலை, அதாவது ராமர். உலகத்துல இத்தனை விதமான குணங்கள் இருக்கிறவங்க இருக்கிறார்கள் என்ற ஞானம் இருக்கிறவர் ராமர் மட்டுமே. அதனாலதான் அவரு நிர்குண குணத்தில் இருப்பார்கள். நிர்குணம்னா எந்த குணத்துக்கு ஆளாகாம இருப்பார்கள். எப்பொழுதுமே மகான்கள் வந்து குணங்களை வந்து அவங்க உபயோகிச்சிருவாங்களே தவிர, குணங்கள் வந்து இவங்களே யூஸ் பண்ணிக்க மாட்டா, குணங்களுக்கு உட்பட்டு அவங்க இருக்க மாட்டா. நம்ம பாத்தீங்கன்னா குணங்களுக்கு உட்பட்டு இருப்போம், அதுல மாட்டிக்குவோம். மகான்கள் அந்த குணங்களில் மாட்டிக்கினே இருக்க மாட்டார்கள். அவங்களுக்கு தெரியும் எந்த குணத்தை எப்போ யூஸ் பண்ணிக்கணும், எப்போ யூஸ் பண்ணிக்க கூடாது. அந்த ஞானம் இருக்கும், அந்த சக்தி இருக்கும், அந்த விழிப்புணர்வு இருக்கும் அவங்களுக்கு. ஒரு ராமருக்கு நிர்குணத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே இத்தனை விதமான குணங்கள் இருக்கிறவங்க இருக்கிறார்கள் என்ற விழிப்புணர்வு இருக்கிறதுனால அவங்க வந்து யாரையும் குறை சொல்ல மாட்டார்கள், யாரையும் கம்ப்ளைண்ட் ஜட்ஜ்மெண்ட் பண்ண மாட்டார்கள், அந்த ஞானம் இருக்கிறதுனால. ஆனா இவங்க நாலு பேர்ல பாருங்க, இவங்க அண்ணா இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க அண்ணா இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க அண்ணா அவங்களுக்கு பிடிக்காது. ரஜோகுணத்துல இருக்கிறவங்களுக்கு சாத்வீக குணம் பிடிக்காது, சாத்வீக குணத்துல இருக்கிறவங்களுக்கு தமோ குணம் பிடிக்காது. நம்ம வீட்டிலவே பாத்தீங்கன்னா, நம்ம குடும்பத்திலவே, நம்ம சமூகத்திலவே பாத்தீங்கன்னா, இத்தனை குணங்களோட இருக்கிறவங்களே நம்ம பார்த்துட்டே இருப்போம். அதனாலதான் நமக்கு வந்து அத்தனை பேரோட கலந்து வாழ்றது கஷ்டமா இருக்கும். எப்பொழுது தியானம் செய்யறோமோ, ஞானம் வர ஆரம்பிச்சதோ, நம்மளுக்கு அந்த குணங்களை பற்றிய, மற்றவங்களை பற்றிய, நம்ம பற்றிய நம்மளுக்கு ஒரு புரிதல் வரும். அந்த ஞானத்தோட நம்ம பொறுமையா வாழுவோம். எங்க எப்படி எந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணணும்ன்றது நம்ம
பண்ணுவோம். இது வந்து மெடிடேஷன் இஸ் எ கேட்டலிஸ்ட். தியானம் செய்வதால நமக்கு பிறவிகள் குறைஞ்சு அதுவே பாடங்கள் கத்துக்கிறதுக்கு மறுபடியும் இந்த பூவலகத்துக்கு வரமாட்டோம், இங்கே முடிச்சிட்டு அடுத்த உலகங்களுக்கு அடுத்த லோகங்களுக்கு போவோம். இன்னும் நிறைய இருக்குது, காலேஜ் இருக்குது, யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, இன்னும் மேல 6 நிலைகள்ல இருக்கிற உலகங்கள் இருக்குது. இது பூவுலகம் மட்டுமே, இது பூலோக புவர்லோக சுவர்லோக மகாலோக ஜனாலோக தப்போலோக சத்தியலோகங்கள், இத்தனை உலகங்கள் இருக்குது, நம்ம இங்கேயே மாட்டிக்க கூடாது. தியானம் செய்வதால நம் அடுத்த உலகங்களுக்கு எளிமையா சீக்கிரமா போக முடியும். இந்த பூமி என்ற பள்ளிக்கூடத்தை விட்டு ப்ரமோஷன் எடுத்து போயிருப்போம். அடுத்து வந்து மெடிடேஷன் இஸ் எ மிரர், அதாவது ஒரு கண்ணாடி போலவை. இப்போ நான் எல்லாம் ரெடி ஆயிட்டு நம்மள நாம டெய்லி எங்கே பாத்துக்கிறோம், சரியா பொட்டு வச்சிருக்கிறேனா, நான் சரியா ரெடி ஆயிட்டேனா, நல்லா இருக்கிறேன்னா பாத்துக்கிறதுக்கு கண்ணாடியில தான் நம்மள நாம செக் பண்றோம், என்னுடைய ட்ரெஸ்ஸிங் எப்படி இருக்குது. அப்போ இந்த ரூபத்தை சரியா இருக்குதா, நான் சரியா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறதுக்கு கண்ணாடி தேவை. கண்ணாடி இல்லைன்னா நம்மள நாம கரெக்ஷன் பண்ணிக்க முடியாது, சரி பண்ணிக்க முடியாது. அதே மாதிரி நமக்குள்ள இருக்கிற குணங்களை சரி பண்ணிக்கிறதுக்கு, நமக்குள்ள இருக்கிற பலவீனங்களை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு சரி பண்றதுக்கு, நமக்குள்ள இருக்கிற பிளஸ் பாயிண்ட்ஸ் அதாவது திறமைகள் அனைத்தும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதனை பயன்படுத்துறதுக்கு, நமக்குள்ள இருக்கிற சக்திகளை நம் தெரிந்து கொண்டு பயன்படுத்துறதுக்கு, நமக்குள்ள இருக்கிற ஞானத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு தியானம் வாயிலாக மட்டுமே நம்ம தியானம் என்ற கண்ணாடியினால மட்டுமே அதனை அனைத்தும் தெரிந்து கொண்டு சரி பண்ணிக்கினி நம்மளுடைய சக்திகள் திறமைகள் அனைத்தும் உபயோகப்படுத்திட்டு அழகான ஒரு வாழ்க்கை, சரியான வாழ்க்கை வாழ முடியும். அதனாலதான் மெடிடேஷன் இஸ் எ மிரர், மெடிடேஷன் இஸ் எ கேட்டலிஸ்ட். ஆன்மீக சாஸ்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆன்ம சாஸ்திரம், தட் இஸ் சோல் சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஆன்மீக சாஸ்திரம் அதாவது ஆன்ம சாஸ்திரம். ஆன்ம சாஸ்திரம் என்பது எதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தியானத்தில் இருந்துதான் ஆன்மீக சாஸ்திரம் என்பதே ஆரம்பம் ஆயிடும். அதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே இந்த வெளிய உலகத்திலோ தேடுறோம், தேவையற்றையா தேடுறதுதான். தயானந்த சரஸ்வதி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூர்த்தி பூஜா மெட்டுக்காது அகர்த்தா அப்படின்னு சொல்றாரு. அதாவது சிலை வழிபாடு என்பது படி கிடையாது அகலி அப்படின்னு சொல்றாரு. அகலின்னா நம்மளுக்கு தெரியும், அரண்மனை சுத்தி நோண்டிட்டு தண்ணி விட்டுட்டு அதுல முதலை விடுவாங்க. நம்ம வந்து கடவுளை வெளியே தேடுறது அந்த அகலியில இருக்கிற மாதிரி அப்படின்னு சொல்றாரு. ஆன்மீகத்துல படி கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு வார்த்தை சொன்னதுக்கு தயானந்த சரஸ்வதிக்கு 24 தடவை விஷம் கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு வந்து அந்த விஷயத்தை கிளியர் பண்ற ஒரு வித்தியை கல்வி தெரியறதுனால அவரை வந்து உயிரோட வெளியே வந்திருக்கிறாரு. தயானந்த சரஸ்வதி அவர்கள் ஆரிய சமாஜ ஸ்தாபகர். இப்படி மகான்கள் எல்லாம் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, நமக்குள்ளே கடவுள் இருக்கிறாரு, தியானம் வாயிலாக நமக்குள்ளே இருக்கிற கடவுள் தத்துவத்தை நம் தெரிந்து கொண்டு அந்த தத்துவத்துடனே நம்மனால இருக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. Thank you.